வணக்கம், இது டெய்லி ட்ரீட் 24/7. கடந்த ரெண்டு தேர்தல்களில் தனித்து போட்டியிட்டு 3% ஓட்டுகளை வாங்கின மக்கள் நீதி மய்யம் கட்சி வர்ற லோக்சபா தேர்தலில் திமுகவோட கூட்டணி அமைச்சு போட்டியிட முடிவு செஞ்சிருக்கிறதா தெரியுது. தொடர்ந்து திமுக தலைமை மற்றும் அக்கட்சியினரோட நெருக்கமாக இருந்துட்டு வர மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் வர லோக்சபா தேர்தலில் திமுகவோட கூட்டணி அமைச்சு தேர்தலில் போட்டியிடுவார் அப்படிங்கிறது தான் இப்போ பரவலான கருத்தாக இருக்குது. அதுக்கான மறைமுகமான பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருது. ஆனால் இன்னும் ரெண்டு கட்சிகளுக்கும் இடையே வெளிப்படையான பேச்சுவார்த்தை எதுவும் இன்னும் ஆரம்பிக்கல. இதுக்கு நடுவில் எத்தனை தொகுதிகள் வந்து ஒதுக்கீடு செய்வாங்க அப்படின்ட்டு ரெண்டு கட்சிகளுக்கு நடுவில் ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கிறதுனால கமல்ஹாசன் இந்த விஷயத்தில் அதிருப்தி அடைஞ்சிருக்காரு அப்படின்னும், இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு கமல்ஹாசனை பாரதிய ஜனதா பக்கம் இழுக்கலாம் அப்படின்ட்டு அமித்ஷா வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அமித்ஷா வந்து கமல்ஹாசனை பாஜக பக்கம் இழுக்கிறதுக்காக தமிழகத்தை சேர்ந்த பாஜக தலைவர்களை அதுக்கான வேலையில் அமித்ஷா வந்து இறக்கி விட்டுருக்காராம். இதுக்கான அசைன்மெண்ட் ஒன்றையும் அவங்களுக்கு சொல்லியிருக்காராம். அதாவது கமல்ஹாசன்கிட்ட பேசி எப்படியாவது அவரை நம்ம பக்கம் இழுத்துட்டு வந்துடுங்க அப்படின்ட்டு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காராம். அதோடு மட்டும் இல்லாமல் கமல்ஹாசனை காண்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட அமித்ஷா தன்னுடைய விருப்பத்தை சொல்ல பல வழிகளில் வந்து முயற்சி மேற்கொண்டிருக்காரு. ஆனால் அது தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கான். அமித்ஷா கொடுத்த அசைன்மெண்ட்டை அடுத்து கமல்ஹாசனை நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாதவங்க மக்கள் நீதி மய்யம் கட்சியோட முக்கிய தலைவர்களாக இருக்கிறவங்ககிட்ட விஷயத்தை சொல்லியும் அந்த தகவல் கமலுக்கு போய் சேரலையாம். இதை பற்றி பாஜக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, கமல் மாதிரியான பிரபலங்கள் கூட்டணிக்கு கொண்டு வர்றதன் வாயிலாக கூட்டணிக்கு கூடுதல் முக்கியத்துவம் கிடைக்கும் அப்படின்னு அமித்ஷா எதிர்பார்க்குறாராம். அதனால் அவரை பாஜக கூட்டணிக்குள்ளே கொண்டு வர சிலர் வாயிலாக முயற்சிகள் நாங்கள் மேற்கொண்டோம். திமுக கூட்டணியில் அவருடைய எதிர்பார்ப்புக்கு முக்கியத்துவம் தராத நிலையில் கமல்ஹாசனை எங்கள் பக்கம் இழுக்கிறதுக்கு இது சாத்தியப்படும் அப்படின்னு நாங்கள் நம்பினோம். ஆனால் அவரை காட்டிலும் அவரை சுற்றி இருக்கிறவங்க கமல்ஹாசன் திமுக கூட்டணியில் தான் அங்கம் வகிக்கணும் அப்படின்ட்டு தாங்களாவே முடிவெடுத்துட்டு கமல்ஹாசனை வேற யாரும் தொடர்பு கொள்ள முடியாதபடி நடுவில் இருந்து தடுத்துக்கிட்டு வராங்க அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இது ஒரு பத்திரிகை செய்தியாக வந்தது.